రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాకార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శ్రీదైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీగణం ప్రణమామి మూర్ధనా భూతం శరశ్చ మహదాక్పయపట్టనాథ శ్రీభక్తిధార కులశేఖర యోగివాహాన్ ముక్తాం గృహేణు పరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం కీ షటవోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాళెండ్రుం తింకురుహూరెండ్రుం పర్విణియ వన్పొరుణలెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியணையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே செழிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணம் இனத்தாரை அல்லாதிரைந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலே நின்று கடகோ பண்பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் மாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரார் தடகோ பஞ்சந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற காண்டிகளும் சோழி மதிலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் என்ற முதல் தாய் தடகோ பன்மொய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் இத்தவிரை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியதும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர் ீமநாதமுனீந்திரவம் செய்யபிராடீந்து தேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்தசடதிவேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயாசுபிதிரசூர்யுக்ததாரக்ரமாத் யாகுர்வன்னிகுவாந்தலக்ஷணமுனிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதாச்சிகேசரி வேதாந்தாச்சாரிய வடியோமே சன்னிபத்தாம் சதாஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபதுக்தேன சஹஸ்ரஷட் சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் ப்ரபத்யே. பார்க்க வேண்டிய நாலாவது பாத்திரம் பரிவின்றி வானனை காத்துமென்று அன்று படையொரும் வந்திருந்த திரிபுரம் செற்றவனும் மகனும் பின்னும் அங்கியும் போர் துறையா ஒரு திரை புள்ளை கடாவியா மாயனை ஆயனை பொற்சக்கரத்தரியனை அச்சுதனை பற்றி யான் இறையேனும் இடரிலனே. எம்பெருமானை பற்றி இருக்கக்கூடியவனான் கொஞ்சமும் துக்கம் இல்லாதவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற. எம்பெருமானை பற்றி அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய பிரபந்தத்துக்கு விஷயமாக பற்றி அப்படின்னு அர்த்தம். என்னுடைய பாடல்களுக்கு விஷயமாக எம்பெருமானை பற்றி இருக்கக்கூடிய நான் துளியும் துக்கம் இல்லாமல் இருக்கிறேன். ஏனென்றால் எம்பெருமானை பாடக்கூடிய பேரு எனக்கு கிடைத்திருக்கிறபடியால் பிற துக்கங்கள் எல்லாம் ஒரு துக்கமாகவே எனக்கு தோன்றவே தோன்றாது. பரமபோக்கியமான இது இருக்கும்போது மற்றதெல்லாம் சிறிய துக்கங்கள் ஒன்றிரண்டு இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நான் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மாத்திரமல்ல அவை துக்கமே இல்லை பெரிய சுகத்தை பார்க்கும் போது என்பதாக சொல்லிக் கொண்டு வருகிறார். அதில் எம்பெருமானுடைய ஆச்சரியமான குணங்களை சொல்லி அந்த குணங்களையுடைய எம்பெருமானை நான்
பாடம் பெற்றேன், எனக்கு என்ன குறை என்பதாக சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்போ இந்த பாசுரத்தையும் அடுத்த பாசுரத்தையும் இந்திரமானுடைய ஆச்சரியமான திவ்யமான லீலையும் சொல்லுகிறார். இந்திரமானுடைய திவ்ய அவதார கேசிதங்களை தனித்தனியே அனுபவிக்கிறார் அப்படின்னு தானே முதல்ல பிள்ளை சாதித்தார். அப்படி இங்கே ஒரு ஆச்சரியமான லீலையை அனுசந்தானம் பண்ணுகிறார். முன் ஒரு சமயம் பாணாசுரனுக்கும் கண்ணனுக்கும் பெரிய யுத்தம் நடந்தது. பாணாசுரன் என்பவன் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை. மகாபலி சக்கரவர்த்திக்கு 100 பிள்ளைகள், அதில் மூத்தவன் பாணாசுரன். அதனால் பிரகலாதனுடைய வம்சத்தை சேர்ந்தவன். பிரகலாதனுடைய புத்திரன் விரோசன், அவருடைய புத்திரன் மகாபலி, அவருடைய புத்திரன் பாணாசுரன், மகாபலி சக்கரவர்த்தியினுடைய புத்திரன் என்று இருக்கக்கூடியவன். அதனால் பரம பாகவத வம்சத்திலே வந்தவன் அப்படின்னு சொல்லலாம். பிரகலாதனை போல பாகவதர்கள் யாருமே கிடையாது, நமக்கு தெரியும். உபமானம் அசேஷானாம் சாதுனாம் யஹா சதா அபவதி. நல்ல பாகவதன் அப்படின்னா அதுக்கு உபமானமா பிரகலாதனை தான் சொல்வாளாம். எங்க? இங்கே இல்ல, தேவலோகத்திலேயே, பூலோகத்தில் மாத்திரம் இல்லை. பிரகலாதனை போல பாகவதன் அப்படின்னு தான் சொல்லுவான். பிரகலாதி பரபக்தி அப்படின்னு அழகா பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவான். அப்படிப்பட்ட பிரகலாதனுடைய புத்திரன் விரோசன், அவனும் ஒரு பெரிய தானங்கள் எல்லாம் பண்ணவன். அவனுடைய புத்திரன் தான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி. ஏன வாமன ரூபாய ஹரையே தாயி மேதினி, பகவானுக்கே தானம் பண்ணவன், பரம பாகவதனாக இருந்தவன். தஸ்ய ஔரச சுதோ பானஹா, அவனுடைய புத்திரன் இந்த பானன். அசுர வம்சத்தில் வந்தபடினால அசுரன் என்று சேர்த்து பானாசுரன் என்று சொல்வார்கள். சிவபக்தியிலே சிறந்தவனாக இருந்தவன். பரமசிவன் கிட்ட நல்ல பக்தி பண்ணான். சோனிதபுரம் அப்படின்னு ஒரு பட்டணத்தை சென்று அங்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான். சிவனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தபடினாலே பரமசிவன் என்ன பண்ண, தம்முடைய கிங்கரர்களையே பாணாசுரனுக்கும் கொடுத்து வச்சுட்டு இவர்கள்லாம் உங்க கூட சகாயத்துக்கு இருப்பா அப்படின்ற. அவனும் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட சிவகைங்கரியத்தில் அழகா மிருதங்கங்கள் எல்லாம் வாசிப்பான். குறிப்பாக சிவ தாண்டவம் ஆடும்போது இவன் மிருதங்கம் வாசிப்பான். அதற்கு ஏத்த மாதிரியா தாண்டவம் அப்படிங்கிறது நாட்டியத்துல ஒரு விதம், லாஸ்யம் தாண்டவம் அப்படின்னு ரெண்டு விதம் இருக்கு. பொதுவாக லாஸ்யம் அப்படிங்கிறது பெண்கள் ஆடுவதற்கு ஏற்றதாக இருக்கும், தாண்டவங்கிறது கோபத்திலே ஆண்கள் ஆடுவதற்கு ஏற்றதாக இருக்கும். இவர் வந்து சிவதாண்டவம் ருத்ரதாண்டவம் அப்படின்னு பிரசித்தமா இருக்கும்போது அதுல பாணாசுரன் வந்து மிருதங்கங்கள் எல்லாம் வாசிக்கச்ச அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்போ நன்னா நீ நன்னா மிருதங்கம் வாசி அப்படிங்கிறதுக்காக நிறைய கைகளை கொடுக்கிறேன் அப்படின்னு 1000 கைகள் பாணாசுரனுக்கு உண்டு. சஹஸ்ரபாஹு வாத்யேன தாண்டவே தோஷயன் மிருடம் பகவான் சர்வபூதேஷம். ஒரு கைங்கரியத்தை ஒருத்தர் பண்ணும்போது நன்னா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தானே, அவனுக்கு கைங்கரியத்துக்கான சமிருத்தியை கொடுத்தா அதுவும் ஒரு நல்லதுதான். அச்ச யஜமான பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியோபயுக்த நித்திய நிரத்திய நிரவதிக தன தானிய சமிருத்தி பூயசி பூயாத் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றான். தஜியாராதனை பண்ணி முடிச்சா இன்னும் மேலும் மேலும் தஜியாராதனை பண்றதுக்கு ஏற்றதான சமிருத்தி இவருக்கு வரட்டும் அப்படின்னு அப்புறம் சுஷ்டி வசனத்தில் பெரியவர்கள் சொல்றது இது பகவந்தோ மகாந்தோ அனுகிரந்தோ அப்படின்னு சொல்லி முடிப்பான். அந்த மாதிரி ஒருத்தர் நன்னா கைங்கரியம் பண்ணா வச்சுக்கோங்க, அப்போ அவருக்கு அதுக்கான சாமகிரியெல்லாம் கொஞ்சம் நன்னா கொடுத்து பெருமாளும் சந்தோஷப்படுவார். அப்படிதான் வழக்கம். அந்த மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணார்னா, இவர் அழகா மிருதங்கங்கள்லாம் வாசிக்கிறார் அப்படிங்கிற பத்தினால நல்ல வரங்கள் எல்லாம் அவர் நல்ல தபஸ்லாம் பண்ண, அதனால நல்ல வரங்கள்லாம் கொடுக்கலாங்கிறதுக்காக 1000 கைகளை கொடுத்து வச்சார். 1000 கைகள்னாலையும் மிருதங்கம் வாசிக்க
இன்னும் விசேஷமா கைங்கரை நடந்தது. ஒரு நாள் பாணாசுரன் என்ன பண்ணான், சேவிச்சு சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் கேட்டான். நமஸ்தே துவாம் மகாதேவ லோகானாம் குருவீஸ்வரம் ஆரம்பிச்சு, தோ சஹசிரம் தயா தத்தம் பரம்பாராயமே பவதி திரிலோக்கியாம் பிரதியோத்பாரம் நலபே துவதிருத்தவே சமம். 1000 கை எனக்கு கொடுத்திருக்கீரே, இதை வச்சு நான் என்ன பண்றதுன்னு கேட்டான். அதாவது 1000 கை இருந்தா பெரிய கஷ்டம், நமக்கெல்லாம் எப்பவுமே ஒரு பெரிய பாக்கியம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டா, 2 கையோடு இருக்கிறது தான் பெரிய பாக்கியம். நிறைய கை இருந்தா கஷ்டம் தெரியும், இல்லையோ ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும்னு தோணும். இந்த கைங்கிறது கர்மேந்திரியம், கர்மேந்திரியத்துக்கு ஏதாவது கர்ம செஞ்சுட்டே தான் இருக்கணும்னு தோணும். கண் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்ணுனால ஏதாவது பார்த்துட்டே இருக்கணும் தான் தோணும். கண்ணை முடிஞ்சு 5 உட்காரு அப்படின்னா யாராலையும் உட்கார முடியாது. ஓர கண்ணாவது பார்ப்பான், கண்ணை மூடிந்தே அப்படியே 2 மணி காலம் 3 மணி காலம் உட்காந்து தபஸ் பண்ணு அப்படின்னா யார் பண்ணுவா? சட்டம் ஏதாவது சத்தம் கேட்டா உடனே கண்ணை திறந்துவான். கண்ணுங்கிறது அது ஒரு ஞானேந்திரியமானது, அப்படினாலே அதுக்கு அதுக்கு ஏதாவது வேலை அது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதுங்களுக்கு ஆகாரம் போடணும். ஏதோ தூக்க காலத்துல கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குற திரும்ப. அந்த மாதிரி கை அப்படிங்கிறது கர்மேந்திரியம், ஏதாவது பண்ணிட்டே தான் இருக்கும். யாராவது கையை வச்சுன்னு வெறுமை இருக்காளா போறவங்க, கொஞ்ச நாட்டு வெறுமை இரு அப்படின்னா இருக்க முடியாது. உபன்யாசங்கள்லாம் கேட்கறா கூட கீழே இருக்கக்கூடிய பாயெல்லாம் பிச்சு போட்டுருவான், ஏதாவது ஒன்று பிச்சுன்னு இருப்பான், ஏதாவது ஒன்று நோண்டின் இருப்பான். இப்படிதான் இருக்கும் கைகள். பெருமாள் என்ன பண்றேன்னு கேட்டானா, 2 கை அழகா கொடுத்துருக்க, நீ இதுக்கான காரியத்தை செஞ்சா போ, நீ ஒன்று நிறைய எல்லாம் செய்ய வேண்டாம். நிறைய கையை கொடுத்தா இதுக்கு நீ மேல மேல காரியம் செய்ய ஆரம்பிச்சா உனக்கே ஆபத்து, அதனாலதான் கையை கட்டு அப்படிங்கிறான். கை கட்டிக்கோ அப்படின்னு சொல்றாள், இல்லையோ திருவாள் சந்தி இல்லை பெரியவாள் சந்தி இல்லை கை கட்டிக்கோ அப்படிங்கிறான். கையை கட்டுறதுனா என்னன்னு கேட்டானா, அதை வெளியில எடுக்க விட முடியாதபடி இந்த கையை ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி பிணைந்து இருக்கும்படி பண்ணிடணும். ஏன்னா பெரியவாள் சந்தியில அந்த கையை கட்டுற கையை அவுத்து விட்டா வச்சுக்கோங்க, வெறும இருக்க மாட்டான். தலையாலாம் சுருங்கிட்டு இருப்பான், நகத்தையாலாம் கிள்ளிட்டு இருப்பான், தலையாலாம் கடிச்சுட்டு இருப்பான், ஏதாவது பண்ணிட்டுவான், இல்ல பக்கத்துல இருக்கிறது யாரும் நோண்டிருப்பான். கை கட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, வெளியில கையினாலே எந்த விதமான கிருத்திரிமம் எதுவும் செய்யாமல் கொஞ்சம் பவ்யமா இது. பெருவாள் கிட்ட ஒண்ணு கை கூப்பணும், இல்ல கை கட்டின்னு இருக்கணும், கை கட்டி வாய்ப்பு இருக்கணும். இல்லக்கா கை அவுத்து விட்டோம் வச்சுக்கோங்க, ஏதாவது பண்ணிட்டேதான் கை வெறும் இருக்காது, அது அதுக்கு சுவாவம். அதே மாதிரிதான் கூட காலை கட்டி உட்காரணும், செப்பலாம் போட்டு உட்காருதுன்னு சொல்லுவா இல்லையா. காலை கட்டி உட்காருதுன்னா என்னன்னு கேட்டா, ஒரு காலுக்குள்ள இன்னொரு கால் பிள்ளி பணிஞ்சிருக்கும், அச்சட்டன்னு எழுந்துக்க முடியாது. இந்த காலை கட்டி உட்காந்துட்டோம்னா சட்டம் எழுந்துக்க மாட்டோம்னா, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, கால் நீட்டுங்க வச்சுக்கப்பட்டு எழுந்துக்கலாம், கால் தொங்க போட்டுனா உடனே எழுந்துக்க போறான்னு. அதனாலதான் என்ன பண்ணுவோம், பாடம் கேட்கச்ச அப்படிலாம் காலக்ஷேபம் சொல்றவாளும் சரி, காலக்ஷேபம் கேட்கறவாளும் சரி, காலை கட்டிந்து உட்காரணும். நவீன காலத்துல இருக்க மாதிரி சேர்ல உட்காந்து எல்லாம் இருக்க மாட்டான். பசங்க எல்லாம் சேர்ல உட்காரச்சோன்னு வச்சுக்கோங்க, பட்டு எழுந்து வரும் சார் அப்படின்னு எழுந்து, இதே காலகட்டம் உட்காண்டா எழுந்துக்க முடியாது. ஆச்சாரியனும் அப்படிதான் காலகட்டம்னு உட்காந்து, அவர் தான் நமக்கெல்லாம் முன்மாதிரியா இருக்க சொல்லித்தரவா இருக்காரு. அது காலை கட்டினார்தான் அந்த காலை எடுக்கவே வேண்டாம், காலை மாத்தி கூட போட மாட்டான், அப்படியே இருந்துருந்தது. 2 மணி காலம் 3 மணி காலங்கள்லாம் அப்படியே கால் வச்சுட்டு இருப்பான். வேத பாராயணத்துல அதெல்லாம் இப்படிதான் பண்ற வழக்கம். அதனால காலுக்கு சுபாவம் என்னன்னா, அது போயிட்டு இருக்கும், விரும்ப இருக்காது. இப்படி கொஞ்சம் ஒரு விரும்ப உட்காந்துருந்தா உட்கார முடியாது, சட்டம் எழுந்திருப்பா, எங்கேயாவது போனோம்னு தோணும். ஏன்னா அது கமனேந்திரியம், அது கைங்கிறது ஆதானேந்திரியம், ஏதாவது எடுத்துட்டு தான் இருக்கும். இந்திரியங்கள் அப்படின்னா அப்ப அது இதுக்கான ஒரு வியாபாரத்தை செய்யறதுக்கு தானே இந்திரியங்கள் இருக்கு. அதனால நாம என்ன பண்ணணும் கேட்டா, இந்திரியங்கள் அடக்கணும்னு சொல்றான் இல்லையா, அது அதனால்தான். ஏன்னா அது அடங்காது, நாம தான் பிரயத்தனப்பட்டு இந்திரியங்களை எல்லாம் போட்டு அடக்க வேண்டியிருக்கு. கர்மேந்திரியங்களையும் அடக்க வேண்டியிருக்கு, ஞானேந்திரியங்களையும் அடக்க வேண்டியிருக்கு. அதுக்குதான் ஒரு வழி என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான்னா, பகவத்கீதையில ஒரு வழி சொல்ற, இந்திரியங்களை அடக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணன் சொல்ற, இந்திரியங்களுக்கெல்லாம் ஏதாவது வியாபாரம் செஞ்சுட்டு தான் இருக்கணும், அதை அடக்க முடியாது.
கண்ணை மூடினு அப்படியே ஒரு நாள் இல்லாட்டா கண்ணை மூடின்னு ஒரு 2 மணி காலம் எதுவுமே பார்க்க முடியும்னா முடியாது, நம்மளால முடியாது. ஏதோ மகரிஷிகள்லாம் காட்டில் உட்காந்து பண்ணிட்டு இருந்தாருன்னு கேள்விப்படலாம் நம்ம, அவ்வளவுதான். காதால எதையும் கேட்காம இரு, கையால எதையும் பண்ணாம இரு, இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, என்னன்னு கேட்டா இந்த கண்ணுக்கும் அந்த காதுக்கும் இந்த கைக்கும் எல்லாத்துக்கும் பகவானே விஷயமாகும். அதுக்கு ஏதாவது விஷயம் தானே கேட்கறது, இந்திரியம் ஆகாரம் தானே கேட்கறது, பகவானே ஆகாரம் ஆகணும். கையினாலே பகவானுக்கு வேண்டிய ஆராதனங்கள் அர்ச்சனங்கள் பகவானுக்கு கைங்கரியங்கள் அதான் கையான பண்ணணும். கண்ணாலே பகவானை சேவிக்கணும், கிரந்தங்களை எல்லாம் பார்க்கணும், பெரியவர்களை எல்லாம் சேவிக்கணும், இதை பண்ணணும். அதுல நம்ம வழக்கத்தை அதிகமாக கொடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறப்போ அது ரெஸ்ட் எடுத்தோம். முடிஞ்ச வரைக்கும் கையினாலே என்னென்ன கைங்கரியங்கள் உண்டோ அந்த கைங்கரியங்களை எல்லாம் பண்ணிட்டே இருந்தா கை தானா ரெஸ்ட் எடுக்கும், அப்போ பேசாம இருந்துடலாம். அதாவது கைங்கரியத்துக்கு நமக்கு நேரம் இல்லாத அளவு ஓயாத கைங்கரி மாத்தி மாத்தி சந்தியாவந்தனம் முதலான கர்ம அனுஷ்டானங்கள் திருவாராதனம் அது முடிஞ்சா அடுத்து இந்த திருவாராதனத்துக்கு முதல்ல அதுக்கு முன்னாடி புஷ்ப கிரகணம் முதலானதெல்லாம் பின்னாடியும் எல்லாம் என்னென்னவோ புஸ்தகம் எடுத்து வைக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி கைக்கு ஏதாவது பகவத் விஷயமான காரியத்தையே கொடுத்துட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான சமயத்தில் ரெஸ்ட் எடுக்கும். அது ஒரு காரியம் கொடுக்கல அப்படின்னா அந்த கை வெறும இருக்காது, அது வேற விஷயத்தை தேடி போகும், டிவி ரிமோட் எடுக்கும், இன்னொன்று ஏதாவது ஒன்று எடுக்கும். காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கணும், எனக்கு காரியம் இருக்கு, எனக்கு டைம் இல்லை, எனக்கு காரியம் இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி தான் கைக்கும் காலுக்கும் முடி பெருமாள் அதனால தான் என்ன பண்ணிருக்க, இதுல இருக்கக்கூடிய ஆபத்தை உணர்ந்து தான் மனுஷனுக்கு 2 கை போறோம் அப்படின்னு வச்சிருக்கேன். கேட்டா 4 கை 6 கை கொடுக்கலாம், அதனால ஒண்ணு தப்பு கிடையாது. ஆனா இந்த 2 கையை வச்சிருந்தே இவன் பண்ணா போறோம், கேட்டா இவருக்கு ஆபத்து. இதெல்லாம் பெருமாளுடைய அழகான ஏற்பாடு. கரணத்திரயம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். கரணத்திரயம்னா என்ன கேட்டா வாக்கு மனசு, மனசு வாக்கு சரீரம், இந்த மூணுத்துக்கு கரணத்திரயம் பேர். உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற பெருமாள் நமக்கு அழகா கொடுத்திருக்காரு. அதே பிரசங்காத் அப்படின்னு சொல்லி பிரசங்காத்தனா கூடவே இந்த விஷயத்தையும் சொல்றேன். மனசு வாக்கு சரீரம் மூணு இருக்கொல்லியோ, இதுல என்ன ஆச்சரியம் பாருங்க, மனசுங்கிறது இருக்கொல்லியோ, மனசுல என்ன பிரவிற்த்தி, மனசுனால நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது வெளியில யாருக்கும் தெரியாது. ஒருவன் மனசினாலே என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது வெளியில யாருக்குமே தெரியாது. இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். எல்லாரும் அவாவா மனசுல நினைக்கிறது இன்னொருத்தருக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்க, அதே போல அனர்த்தம் கிடையாது. அதனால மனசுல வந்து நினைக்கிறது வெளியில தெரியாது. வாக்கில இவன் வாக்குனால என்ன சொல்றானோ அது வெளியில தெரியும், ஆனால் அது சத்தியமா அசத்தியமானு தெரியாது. கரி காயத்தினாலே சரீரத்தினாலே எது செய்கிறானோ அது செய்யறது சத்தியம், அது தெரியும். இது மூணு இருக்கு. மனசுல இருக்கிறது அடியோடு தெரியாது, வாக்குல இருக்கிறது தெரியும் ஆனா அது உண்மையா பொய்யா தெரியாது, சரீரத்துல இருக்கிறது அவன் பண்றது ஏதோ சத்தியம் தான். அவன் என்ன பண்றான்னா இதை எடுத்து அங்க வைக்கிறான் அப்படின்னா அது சத்தியம் தான், இதை எடுத்து அங்க வைக்கிறான் சத்தியம். இப்படி மூணு விதமா பகவான் சிருஷ்டிச்சிருக்கான் பாருங்க. இதுல எங்கேயாவது மாறி இருந்தா எவ்வளவு கஷ்டம். ஒருத்தர் வாக்குல சத்தியம்தான் வரும், அசத்தியமே சொல்ல முடியாது அப்படின்னு பகவான் ஏற்பாடு பண்ணிருந்தா வச்சுக்கோங்க, அசத்தியம் சொல்ல ஆரம்பிச்சா நாக்கு இழுத்துன்றும் கூத்தின்றும் அப்படின்னு ஆரம்பிச்சா அப்ப நமக்கு இத்தனை இதே வராது. ஆனா பகவான் எப்படியோ அழகா ஒரு லீலையாக இந்த மூணையும் பண்றதுதான், குறிப்பாக மனசுல இருக்கிறது வெளியில தெரியாதுங்கிறது பெரிய லாபம் நமக்கு. தெரிஞ்சதா லோகத்துல இருக்க முடியாது. சின்ன வயசா அப்படியே ஒரு கதை படிச்சிருக்கேன், அம்புலி மாமால ஒரு கதை. ஒருத்தன் காட்டுக்கு போய் தபஸ் பண்றான், தெய்வம் முன்னாடி வருது, என் எதிர யார் இருக்காளோ அவ மனசுல என்ன இருக்கோ அது எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறான் வரம். திரும்பி அவன் நாட்டுக்கு வந்துடுறான். அவன் ஆத்துக்கு போன அப்புறம் அதுக்கப்புறம் இவனுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வருது. இவனுடைய மனைவியோ இவனுடைய குழந்தைகளோ இவனுடைய அப்பாவோ அம்மாவோ இவனுடைய நண்பர்களோ எல்லாருமே மனசுல நினைக்கிறது ஒன்னா இருக்கு, வெளியில செய்யறது வேற ஒன்னா இருக்கு. இவன் மனசுல நினைக்கிறதா இவனுக்கு தெரிஞ்சிடறபடினால இவனுக்கு நிம்மதியே போயிருக்கு. எத்தனையோ பிரச்சனையை எல்லாம் சந்திச்சுட்டு கடைசியில மறுபடியும் காட்டுல போய் அவன் தபஸ் பண்றான். அப்போ தெய்வம் முன்னாடி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கறது, என்ன வரம் வேணும்னு கேட்கறது. தெய்வம் பண்ணி நீ முன்னாடி கொடுத்த அந்த வரத்தை வாபஸ் வாங்கிட்டு எனக்கு வேண்டாம், இன்னொருத்த மனசுல இருக்கிறது தெரியாம இருந்தா எனக்கு எவ்வளோ நல்லது, அது தெரிஞ்சாதான் கஷ்டம். முதல்ல அது ஏதோ பெரிய வரம் நினைச்சான், ஆனா அது தெரியாம இருக்கிறதான் வரம்ங்கிறது அப்புறம் தெரியுது எனக்கு.
அந்த மாதிரியாக பகவானுடைய ஒரு சிருஷ்டியில நமக்கு ரொம்ப அழகா இருக்கும், நம்ம நல்லா அனுபவிக்கலாம். அது மாதிரிதான் மனுஷனுக்கு ரெண்டு ரெண்டு, கை ரெண்டு, கால் ரெண்டு, இது மாதிரி அழகா ரெண்டு ஒன்று இதெல்லாம் கூட பெருமாள் பார்த்து கொடுத்துருக்காங்க. இது ஒன்று இருக்கு, கிட்னி கூட ரெண்டு இருக்குங்கிறாங்க. அப்போ எது ரெண்டு எது ஒன்று இதெல்லாம் பகவான் பார்த்து அழகா கொடுத்து வச்சிருக்காங்க. நமக்கு ஒரு குறவும் கிடையாது. இது அதிகப்படி எல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. அதிகப்படி இருந்தால் நமக்கு அனர்த்தந்தான் வரும். வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி கடைசியில் இந்த 1000 கைக்கு வேலை கொடுத்தாங்க. கை இந்திரியம் இல்லையோ, அது வெறும இருக்காது, அது வேலை இல்லையோ இல்லையோ. அதனால சிவபெருமான்ட்ட போய் கேட்டான், இந்த 1000 கையை எனக்கு கொடுத்துருக்கியே, நான் என்ன பண்றது, நான் சண்டை தான் போடணும் இதை வச்சுன்னு. என்ன க்ஷத்திரியன் இல்லையோ, அவர்கள் திரிலோக்கியம் பிரதியோத்தாரம் நல்லபே சோதிருத்தே சமம். இந்த 1000 கையை வச்சு என்னோட சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை. எவனாவது சண்டை போடுறேன், 1000 கையோட போனா ஓடி போயிடுறான் பயந்து. 1000 கைனாலே ஒரே சமயத்துல 500 அஸ்திர பிரயோகம் பண்ண முடியும். அதனால கண்டூத்தியா நிபுர்த்தை தோர்பீஹி அப்படிங்கிறான். கண்டூத்தினா கை அரிப்பு எடுக்கிறதுன்னு இருக்கும். கையில ஏதாவது செஞ்சுட்டே இருக்கும்னு சொல்லிட்டு கையில அரிப்பு எடுக்கிறது. அதனால எனக்கு ஏதாவது கொடுங்கோ அப்படின்னா, உங்களை தவிர வேற யாரோட நான் சண்டை போடுவேன் அவர்கிட்டயே போய் கேட்டான். சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுது, உன்னுடைய கொழுப்பு அடுக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டேன். அவனு சிரிச்சுட்டே போயிட்டான். அவனுக்கு தான் என்னவோ பெரிய காரியம் பண்ணிட்டதா, இவர்கிட்டயே போய் பிரமாதமா கேள்வி கேட்டு விட்டதா, இப்படிலாம் என்ன கொழுப்பு அடுக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வருவாரமே, அது யார் வருவார் பார்க்கலாம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். அப்புறம்தான் இவனுக்கு ஒரு பொண்ணு இருந்தா உஷா அப்படின்னு பெயர். வந்து கிருஷ்ணனுடைய பேரன் அனிருத்தன், கிருஷ்ணனுடைய பிள்ளை பிரத்யும்னன், அவனுடைய பிள்ளை அனிருத்தன். நான் அனிருத்தன் ஒரு சமயம் சொப்னத்துல பார்த்தாவோ. இதெல்லாம் பகவானுடைய ஒரு லீலை எல்லாமே. முன்ன பின்ன பார்த்திராத ஒருத்தன் அனிருத்தன், ஆனா சொப்னத்துல அவன் வந்தான். மாத்திரமில்ல, அவன் வந்து இவளோடு கூட சிங்கார லீலை வேற இருந்தது சொப்னத்துல. இதை பார்த்தோன்னே அவன் ரொம்ப பிரமிச்சு போயிட்டான், ரொம்ப அழகா இருக்கான், இது என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க தன்னுடைய தோழிகள் கிட்ட சொன்னான். இந்த பானாசுரனுக்கு ஒரு மந்திரி ஒருத்தன் இருக்கான், கும்பாண்டன் பேர். அவனுடைய பெண்ணு சித்திரலேகான்னு ஒருத்தி. அவன் வந்து யோகங்கள்லாம் தெரிஞ்சவ, நல்ல சித்திரங்கள்லாம் வரையக்கூடியவள், அதனாலேயே சித்திரலேகான்னு பேர். அவ பார்த்து கேட்டா, என்ன உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கியே, அவனுக்கு என்ன விஷயம்னு கேட்டா அவன் தன்னுடைய சொப்னத்தை சொன்னான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் சித்திரத்துல வரைகிறேன், இவ யோகத்தினாலே எல்லாரையும் பார்க்கக்கூடியவள், அதனால இவ சொன்னா நான் சித்திரத்துல வரைகிறேன், வரைகிறத பார்த்து நீ யாருன்னு சொல்லு, உன் சொப்னத்துல வந்தவன் இவனான்னு சொல்லுன்னு ஒத்த ஒருத்தரா வரைஞ்சான். இப்படி வரைஞ்சினே வச்சு துவாரகையில் இருக்கக்கூடிய பகவான் கண்ணனை அவ வரைஞ்சான். வரைஞ்ச போது அந்த உஷா பானாசுரனுடைய பொண்ணு உஷாவுக்கு லட்சியம் உண்டு. அந்த சித்திரலேகா பயந்துட்டான். இவனையா சொல்ற அப்படின்னா, ஏன் அப்படின்னா, இவனுக்கு ஏற்கனவே கல்யாணமாயி 8 மகிழ்ச்சிகள் இருக்கா, அது தவிர 16,000 பேர் விவாகம் பண்ணிட்டு இருக்கா, அது தவிர யோக மாயையில இருக்கிறவன் இவன், நான் என்னுடைய யோக மாயை மூலமா ஏதாவது நான் உனக்கு சகாயம் பண்ணவா தான் இவன் எனக்கும் மேல பயங்கரமான ஆளு அப்படின்னா, அந்த உஷா ஒரு உண்மையை சொன்னான். இவர் இல்ல, ஏன்னா நான் சொப்பனத்துல பார்த்தவர் இவரளவு அழகா இருக்க மாட்டார், அவர் இவர மாதிரி இருப்பாரே தவிர இவ்வளவு அழகு கிடையாது அப்படின்னுட்டான். அப்படியான கிருஷ்ணனோட பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரத்யும்னனை வரைஞ்சார். அப்போ சொல்லிட்டா இந்த அளவு அழகும் கிடையாது, இன்னும் கொஞ்சம் குறவுன்னு. அப்புறம் அனிருத்தனை வரைஞ்சார். அப்போ இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டான். இதனால என்ன, நான் என்னுடைய யோக சக்தினாலே அவரை கூட்டணு வந்துடுறேன்னு சொல்லி நேர போய் துவாரகையில போய் இந்த அனிருத்தனை ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது கட்டோட கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து போட்டாகும். அந்த சித்திரலேகாங்கிறவர் பகவான் கண்ணன் எத்தனை அழகா இருக்காங்கிறது இதுலேயும் தான் தெரியும். ஏன்னா பேர குழந்தை பிறந்த பிறமும் கூட அந்த பேர குழந்தைய காட்டிலும் இளமையா அழகா இருக்கான் கண்ணன். அதான் ஆழ்வார் சொல்றார், காமனை பயந்த காளை அப்படிங்கிறார் திருவனந்தபுரம் பாசுரத்தில். குழந்தை பிறந்த பிறகும் குழந்தைய விட இன்னும் அழகா இருக்கக்கூடியவனும் அவன். உடனே அந்த மாதிரி பிரத்யுமன் பிள்ளை அனிருத்தன் வந்த உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், தன் மனசுக்கு பிடிச்ச ஒரு நாயகன் ஒருத்தன் வந்திருக்கான். ஏன்னா அந்த புறத்துல அவன் உள்ளுக்குள்ள வச்சுட்டு வெளியில யாருக்கும் தெரியாமல் அவன் அவனோட கூட ஏகாந்தத்துல இருந்து இருந்தான். ஆனா இந்த சின்னங்கள்லாம் வெளியில தெரியும் சட்டுன்னு.
இவளுடைய சந்தோஷம், இவளுடைய முகபாவங்கள் இதெல்லாம் பார்த்து சில பேருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ராஜா கிட்ட போய் சொல்ல, ராஜா பானாசுரன் சர்ப்ரைஸ் விசிட், திடீர்னு அந்த படத்துக்குள்ள உள்ளுக்குள்ள போனான். போனா அனிருத்தனோட உட்காந்து விளையாடி இருக்காரு, மாத்திரம் இல்ல அனிருத்தன் மடியில உட்காந்துருக்கான். கோபம் வந்தது, அனிருத்தனை கட்டி போட பார்த்தான். அனிருத்தன் பதிலுக்கு சண்டை போட்டார், ஒரு பயங்கரமான சண்டை நடந்தது. கடைசியில தன்னுடைய சைன்யத்தையே கூட்டின்னு வந்து அனிருத்தனை கட்டி போட்டு வச்சுட்டான் சிறையில. இந்த விஷயத்த நாரதர் மூலமாக பகவான் கண்ணன் கேள்விப்பட்டு அங்கிருந்து கிளம்பி சைன்யத்தை எடுத்துட்டு சோழிக்கபுரத்துக்கு கிருஷ்ணன் வந்துட்டார் பெரிய சைன்யத்தோடு கூட. வாசல்ல பான நகரம் அவர் சோழிக்கபுரம் அதை சுத்திட்டு இருக்கும் போது அந்த ருத்ர சைன்யங்கள்லாம் வெளியில இருக்கு நிறைய. எல்லாத்துக்கும் பெரிய யுத்தம் நடந்தது. அப்போ அந்த யுத்தத்துல அவர்களை எல்லாம் ஜெயிச்சார். ருத்ரன் என்ன பண்ணார், நாரே நேர யுத்தத்துக்கு வரேன் அப்படின்னு அவரே வந்தார். இந்த கும்பகாண்டன் முதலானவர்கள்லாம் வந்தா அவர்களோட கிருஷ்ணனுடைய சைன்யம் சண்டை போட்டு ஜெயிச்சது. பிரம்மாதி தேவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது நீ என்னென்னவோ நிறைய பேர் வரா, தாக்கினீஹி யாசுதானாஞ்ச வேதாளானு சவிநாயகானு பிரேத மாத்ரி பிசாசாஞ்ச கூஷ்மாண்டானு பிரம்மராட்சசானு திராவயாமாச தீக்ஷ்ணாக்ரை சரை சாங்க தனுஷ்டுதீஹி, இப்படி பலவிதமான அஸ்தங்கள்லாம் பிரயோகம் பண்ணி அவர் அக்னி வந்தார், அக்னியை ஓட விரட்டினார். அடுத்தது இவர் வந்த சுப்பிரமணியன் அப்படின்னு சேனாதிபதி முருகன், அவர் கடைசியிலும் பயந்து போய் மயில ஏறி அவர் திரும்பி போயிட்டார். இப்படி ஒத்த ஒத்தராக வந்து எல்லாருமே போயிட்டார். கடைசியில கிருஷ்ணனுக்கும் சிவனுக்குமே யுத்தம் நடந்தது. என்னென்னமோ அஸ்திரங்கள்லாம் அவர் பிரயோகம் பண்ணி பார்த்தார். ஆனா பகவான் என்ன பண்ணார், கிரிம்பன அஸ்திரம் ஒரு அஸ்திரம், இது பார்த்தா எல்லாருக்கும் கொட்டாய் வந்து தூக்கம் போட்டுவான். அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அப்ப சிவனை மயக்கிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாய் கட்சி மெதுவா அப்படின்னு பண்ணி இந்த பிரஜுமனோட இவரை விடுவிச்சுட்டார், அனிருத்தனை விடுவிச்சுட்டார். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அவன் வந்து கண்ணு முழிச்சு திருப்பி அவர் சண்டைக்கு போற, அதுக்கப்புறம் ஜெயிச்சார். பானாசுரனே நேரம் வந்து சண்டைக்கு போட்டான், பானாசுரனை கொல்லும்படியா நிலை வந்தது. பானாசுரனுடைய அம்மா ஒருத்தி, அவ என்ன பண்ணா தன் பையன் போயக்கணுமேங்கிறதுக்காக வஸ்திரம் இல்லாம முன்னாடி வந்து நின்றான். இதை பார்த்தா எல்லாரும் தலையை குனிஞ்சாகணும், வேற வழி இல்லை, என் பையனை விட்டுவிடுன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு யுக்தி, தலையை விரிச்சு போட்டுன்னு வஸ்திரம் இல்லாம முன்னாடி வந்து பார்த்து கிருஷ்ணனே லஜ்ஜப்பட்டு திரும்பிட்டான். பானாசுரனை அப்படி மெதுவா பழைக்க வச்சான். அப்போ சிவபெருமானுடைய ஜுவரம் அப்படின்னு ஒரு பரிவார தேவதையில் ஜுவரம்னு ஒன்று அவருடைய அம்சமாக இருக்கக்கூடிய மூணு காலு மூணு தலையோட இருக்கும் அந்த ஜுவரங்கிறது ஓடி வந்தது, அப்படியே எரிச்சிடும் அது. அப்போ பகவான் என்ன பண்ண, இந்த ஜுவரத்துக்கு பதிலாக இன்னொரு ஜுவரத்தை ஒன்று சிருஷ்டி பண்ண, அந்த ஜுவரம் இதை முழுங்கிடுச்சு, எரிச்சுடுச்சு, எரிக்க ஆரம்பிச்சது. அதனால அந்த ஜுவரம் மகேஸ்வர ஜுவரம் வைஷ்ணவ ஜுவரம்னு ரெண்டு ஜுவரத்துலேயே ரெண்டு இருக்கும் போல அந்த மகேஸ்வர ஜுவரங்கிறது கடைசியில ஸ்தோத்திரம் பண்ணிச்சு. நம அமித்வானந்த சக்தி பரேசம் சர்வ அத்வானம் கேவலம் ஜப்தி மாத்திரம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஸ்தோத்திரம் பாகவதத்துல இருக்கு. இந்த கதை எல்லாத்தையும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல எல்லாத்தையுமே பிரசித்தம். கடைசியில பகவான் வந்து பண்ண சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டார். அப்போ பரமசிவன் வந்து அவரும் ஸ்தோத்திரம் பண்றார் பகவானு, நாங்களாம் ஏதோ மாயினால மோகிச்சு இருக்கோம், உம்மக்கூடிய யுத்தம் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுவானா இருக்கட்டும் என் பக்தனுக்கு கொஞ்சம் அனுகிரகம் பண்ணு, சிவனுடைய பக்தன் சொல்லி கடைசியில் அவன் போய் நாசமானான்னு இருக்கக்கூடாது, கவலையப்படாதவன் அவனை விட்டுருவேன்னு பகவான் விட்டுட்டார். ஏன்னு கேட்டா அவன் பிரஹ்லாதனுடைய வம்சத்துல வந்தவன், அவனை கொல்றது கிடையாது, நான் பிரஹ்லாதனுக்காக இவனை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு விஷயம், இத்தனை கை இருந்தா ஆபத்து, அதனால தானே இத்தனை ஆபத்து வந்தது, அதனால அதை எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு நாலு கை மாத்திரம் பாக்கி வச்சு மற்றதை எடுத்துட்டாளான் எல்லாத்தையும். அந்த விற்த்தாந்தத்தை ஆழ்வார் இங்க தமிழ்ல பாசுரத்துல அழகா சொல்றார். அறிவின்றி வானனை காக்கும் என்று அன்று படையுடும் வந்தெதிர்ந்த திரிபுரம் செற்றவனும் மகனும் பின்னும் அங்கியும் போர் தொலைய அப்படின்னு ஆரம்பிச்சு. முன்னொரு சமயம் சிவபெருமானானவன், நான் வானாசுரனை ஒரு துக்கமும் வராதபடி காப்பாற்றுவேன் என்று நினைத்தான். தன்னுடைய சைன்யத்தோடு கிருஷ்ணனை போய் எதிர்த்தான்.
தான் திரிபுரத்தை எரித்தவன் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறபடினாலே தன்னாலே முடியும் என்று நினைத்தான். அவனுடைய புத்திரனான சுப்பிரமணியன், அதாவது முருகனும் பின்னும் அக்னி பகவானும் இவர்கள் எல்லாரும் வந்தார்கள். ஆனால் ஒரு போரிலே இவர்களெல்லாம் நாசமாகும்படி எம்பெருமான் அன்று கருட வாகனத்திலே ஏறி வந்தார். கருட வாகனத்தில் அந்த கருத்மானே இவர்களை பறித்துவிடும் மாதிரி யுத்தம் செய்தார். அப்படி சுவர்ணமயமான சக்கரத்தோடு கூடிய அந்த ஹரியானவன் அச்சுதன், அவன் ஆயன் ஸ்ரீ கிருஷ்ணன், அவனை நான் என் பாட்டுக்கு விஷயமாக பெற்றேன், எனக்கு கொஞ்சமும் துக்கம் இல்லையே, துக்கம் இல்லாதவனாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த கதையை ரொம்ப அழகா சொல்லியிருக்கான்னு பார்த்தோம். பிள்ளாஞ்சி சுத்தியும் பார்த்து விடலாம். ஓர் அனிஷ்டகந்தம் வாராதபடி வாணனை ரட்சிக்க என்று பிரதிஜை பண்ணி கொண்டோம், சசைன்யனாய் வந்து பிரத்யவர்த்தித்தனான திரிபுர ஜகன ஜனித நிரவதிக சௌரிய கர்வாதிரூடனான ருத்ரனும் அவனிலும் தூரனாயிருந்த அவன் மகனும் பின்னையும் அதிபல பராக்கிரமனான அக்னியும் யுத்தத்திலே நிரஸ்தராம்படி அசுர ரக்ஷோ விநாசகமான திருச்சிறகை உடையனான பெரிய திருவடியை கடாவிய ஆச்சரிய பூதனை ஆயனைனா ஆச்சரியன் அப்படின்னு அர்த்தம். ஆயனை ஆயனை அப்படிங்கிறார். இங்க கிருஷ்ணா பார்த்து சொல்றாரு, நேத்தே பார்த்தோம். அப்போ பரிவின்றி வானனை காத்தும், ஒரு பரிவு இல்லாமல் ஒரு துக்கம் இல்லாமல் நான் வானனை காப்பாற்றுவேன் அப்படின்னா தனக்கு வரப்போற துக்கம் இருக்கட்டும், அவனுக்கு துக்கம் வராம காப்பாற்றுவேன் அப்படின்னு அன்று, அன்றுனா அன்னைக்கு முன்ன ஒரு நாள் நடந்த சரித்திரம். அனிருத்தாழ்வானுக்காக கிருஷ்ணன் பானாசுரபுரத்துக்கு போன அன்று அப்படின்னு அர்த்தம். படையுடும் வந்து இருந்த தான் மாத்திரம் வராமல் சைன்யத்தோடு கூட வந்திருந்தான். திரிபுரம் செத்தவனும் இதுதான் அழகா வியாக்கியானம் பண்றான். பகவானை போய் எதிர்க்கணும்னு யாருக்காவது தோணுவான், ஆனால் இவனுக்கு எதனால தோணிச்சு அப்படின்னா திரிபுரத்தை எரித்த ஒரு பெருமை இவருக்கு இருக்கு, அதனால நம்மால முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தான். உண்மையில என்ன அப்படின்னு கேட்டா திரிபுரத்தை எரித்தவனும் எம்பெருமான் தான். திரிபுரம் அசுரர்கள், இந்த திரிபுர கதைங்கிறது வேதத்திலேயே அசுரானாம் திஸ்ரப்புர அசுரன் ஆரம்பிக்கும் ஆழ்வாரும் சொல்றாரு. முன்னாடி இந்த திரிபுரத்தை சிவபெருமான் எரித்தான்னு எல்லாருமே சொல்றது எல்லா புராணத்திலையும் இருக்கு. ஆனால் எரிக்கும் போது அதுல பகவானுடைய முக்கிய பங்கு இருக்கு, அது இல்லாட்டா இவரால் எரிக்க முடியாது. முக்கியமாக விஷ்ணு தேஜனம் அப்படின்னு வேதத்துல இருக்கு, அஸ்திரத்தினுடைய நுனியில பகவான் விஷ்ணு இருந்தார். சிவபெருமான் பிரயோகம் பண்ற அஸ்திரம், அந்த அஸ்திரத்தினுடைய நுனியில பகவான் விஷ்ணு இருந்தார், அதனாலதான் எரிக்க முடியுது. அது மாத்திரமில்ல, சிவபெருமானுக்குள்ள அந்தரியாமியாகவும் பகவான் விஷ்ணு இருந்தார் அப்படின்னு மகாபாரதத்தில் இருக்கு. அதனால உண்மையில திரிபுரம் செற்றவன் அப்படின்னா பகவானை தான் சொல்லணும். ஆனாலும் சிவனுக்கு அந்த பெருமை இருக்கு, பெருமை இருக்கட்டும், பெருமாளே விட்டுட்டான். எப்பவுமே பகவான் செய்யச்ச நம்ம கொண்டு பகவான் செய்யறான்னா நம்ம பெருமை தட்டிட்டு போலையா, அந்த மாதிரி சிவபெருமானுக்கு இந்த பெருமை கிடைக்கட்டும்னுதான் பெருமாள் அப்படி பண்ணியிருக்க. ஆனா கடைசியில் அவரே என்ன பண்ணிட்டா, நம்மளால முடியும், அப்ப வானாசுரனையும் காக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதனாலதான் பிள்ளை அழகா சாதிக்கிற திரிபுர தகன ஜனித இரவதிக சௌரிய கர்வாதிரூடனான திரிபுரத்தினாலே அப்படி ஒரு கர்வம் வந்துருத்தாம் அவருக்கு, நம்மளால முடியும். ருத்ரனும் அவனிலும் சூரனாயிருந்த அவன் மகனும், அவனுடைய மகன் முருகன் ருத்ரனை காட்டிலும் சூரன் பெயர் பெற்றவன், அதனால்தான் சேனாதிபதியாக இருக்கக்கூடியவன். அதை காட்டிலும் இன்னும் பெரியவர் அங்கி, அங்கினா அக்னி, அதிபல பராக்கிரமனான அக்னியும் அப்படின்னு இவர்கள் எல்லாரையும் போர் தொலைய, போரிலே இவர்கள் எல்லாம் தொலையும்படி பண்ணியவன் எம்பெருமான். தன்னுடைய சைன்யத்தை கொண்டது விஷ்ணி சைன்யம், அது அந்த விஷ்ணி சைன்யத்தை கொண்டு இவர்களை எல்லாம் நிராசம் செய்தவன் அப்படின்னு. போரிலே அவர்கள் தொலைந்து போகும்படி ஒரு சீரை புள்ளை கடாவிய, சிறைனா சிறகில், பொருனா பொருதுகிற, யுத்தம் பண்ணுகிற சிறகை உடையவன் கருத்மான். கருத்மான் ஏறி பெருமாள் யுத்தம் பண்ணுவது கருத்மான் வெறும் இருக்க மாட்டார். தன்னுடைய மூக்கனாலையும் தன்னுடைய சிறகுனாலையும், அவர் சிறகுனால ஒரு தடவை அடிச்சாலே எல்லாம் பத்து அடி போய் விழுந்தாகணும், வேற வழி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பல பராக்கிரமம் அந்த சிறகுக்கு உண்டு.
ஏன்னா இந்திரனோட கூட யுத்தம் பண்ணும்போது கூட வெறுப்பான் நீ ஒன்றும் பண்ண முடியல. அந்த சிறகை வெட்டணும் பார்க்கறான், வஜ்ராயுதத்தை எடுக்கிறான் இந்திரன். வஜ்ராயுதத்துல ராவணன் எப்படி ஜட்டாயுனுடைய சிறகை வெட்டி ஒண்ணுமில்லாத பண்றானோ அந்த மாதிரி வஜ்ராயுதத்தினாலே வெறுப்பானுடைய சிறகை வெட்டிட்டுறான் இந்திரன். ஆனா ஒண்ணு ஆகுது, அந்த சிறகுக்கு கருத்வான் தன்னுடைய ரக்கையிலேருந்து ஒரே ஒரு சின்ன சிறகை விதிர்த்தார். நீ வஜ்ராயுதம் பிரயோகம் பண்றது அப்படின்னால அந்த வஜ்ராயுதத்துக்கு கௌரவத்தை கொடுத்து ஒரே ஒரு சிறகையை உதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன சிறகு உதிர்த்தரும் போனா போறது அப்படிங்கிறதுக்காக. ஒன்றும் பண்ண முடியல அவனால், அப்படிப்பட்ட ஒரு சிறகு பலம் உண்டு அவருக்கு, பக்ஷ பலம் அது அவருக்கு இருக்கு. ஒரு சிறை புள்ளை கடாவி, அப்படிப்பட்ட கருத்வானை நடத்தி அழிச்சின்னு போறவர் பகவான். மாயனை ஆச்சரியமான ஒரு திவ்ய சேஷ்டை. அதுக்கப்புறம் தெரியல சிவபெருமான் எல்லாமே ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு நாம பார்க்கிறோம். மாயனை ஆயனை ஒரு சக்கரத்தவியினை, அப்படிப்பட்ட கண்ணன் சக்கராயுதத்தினாலே பிரயோகம் பண்ணா இல்லையா அன்னைக்கு, அதனால அதையும் ஞாபகம் வச்சிருந்து பொற்சக்கரங்கிற பாருங்க. பொன் சக்கரம், பொன்னா சொர்ணம்னு அர்த்தம், சொன்னம்னா இங்க அழகமா அழகான அப்படின்னு அர்த்தம், அழகான சக்கரம் அப்படிங்கறத சொல்ற. கிரண்யம் அப்படின்னு சொல்லா சொர்ணத்துக்கு சம்ஸ்கிருதத்துல, கிரண்யம்னா என்னன்னு கேட்டா சிதரமணியம்னு அர்த்தம் பண்றது. நெருப்பத்துல ரொம்ப அழகா இருக்கும், நல்லதை பண்ணும் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி கண்ணனுடைய சக்கரம் ரொம்ப அழகா இருக்கா, நல்லதை பண்றதா. அந்த சக்கரத்தை சொல்லும் போது ஆழ்வார் அதனுடைய அந்த பராக்கிரமத்தை தான் சொல்ற. வாணனுடைய தோள்களை துணிப்பதற்காக இந்த சக்கரம் இருக்கு. அதானே ஆயிரம் தோள் துணிந்தவன் அப்படின்னு மாயப்பூர்வனை ஆழ்வார் சொன்னார். தீயிற் பொழிகின்ற செஞ்சுடராளி திகழ்த்திரு சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றென்றிருந்து குடிகுடி ஆச்செய்கின்றோம். மாயப்பொருபடை வானனை ஆயிரந்தோள் தொழுகுருதி பாய சுழற்றிய ஆழிவல்லான், அந்த வானனுடைய ஆயிரந்தோறும் ரத்தம் வரும்படி சுழற்றிய சக்கரத்தை உடையவன். பராக்கிரமம் சொல்லமோ இல்லையோ, அப்பயே கூட பொன் அப்படின்னு ஒரு பதம் போட்டிருக்காரு இல்லையா, சொர்ணம் போலன்னு. அதனால சக்கரத்தினுடைய வீரியத்தை மாத்திரம் சொல்ல, சக்கரத்தினுடைய அழகையும் சொல்ற. அதனால பிள்ளான் சாதிக்கிறார், திருவாழியை சுழற்றி அருளின போதை திருவாழியும் கையும் இருந்த அழகானே சகல ஜன மனோனயன ஹாரியாய் ஆசிரித ஜனங்களோடு நித்திய சம்ஸ்லேஷபாவனாயி அப்படின்னு. அப்படி சகல ஜன மனோகன், எல்லா ஜனங்களுக்கும் மனசை அபகரிக்கும் திருவழகு சக்கரம் தானே. பெருமாள் கோயில்ல தங்கி சக்கரத்தை சொல்லிட்டு எத்தனை அழகா இருக்குன்னு தானே நம்ம சொல்லிக்கிறோம். அந்த அழகை இங்கு அனுபவிக்கிறாராம். மாயனை ஆயனை ஒரு சக்கர கரியனை, ஹரி ஹரினா ஹரி, ஹரதீதி ஹரிஹி அப்படின்னு ஹரி சொந்தம். அதனால ஹரதினா அபகரிக்கிறவன் அர்த்தம். எதை அபகரிக்கிறான்னா சகல ஜன மனோநயன ஹாரியாய், நம்மளுடைய மனசை அபகரிக்கிறானா அந்த சக்கரத்தினாலே. சக்கரத்தினாலே இன்னொருத்தருடைய உயிரை அபகரிக்கிறான், பானாசுரனுடைய கையை அபகரிக்கிறான், ஆசிரியர்களுடைய மனசை அபகரிக்கிறான் அப்படிங்கிற. அதனாலதான் அரியணை போட்டுருக்க. அச்சுதனை அடுத்தது கை விடாதவன் அப்படின்னு அர்த்தம். அச்சுதனை என்பதற்கு தாற்பயம் என்னன்னு கேட்டா, ஆசிரிய ஜனங்களோட நித்திய சம்ஸ்லேஷபாவனாய், ஆசிரிய ஜனங்களை விடாமல் எப்பொழுதுமே அவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன் அப்படின்னு. அப்படிப்பட்ட அச்சுதனை பற்றி யான் இறையேனும் இடரனே, அந்த அச்சுதன் இருக்க அப்படின்னாலே நான் வந்து அவனை பற்றி பாட்டுக்கு விஷயமாக அவலம்பித்து நான் ஈகத்தாகிலும் இடரிலேன் அப்படிங்கிற. இந்த இடர்கள்லாம் யாருக்கு வந்திருக்குன்னா சிவன் முதலானவர்களுக்கு எத்தனையோ துக்கம் வந்திருக்கு, வானாசுரனுக்கெல்லாம் வந்திருக்கு. நான் எம்பெருமானை பற்றி விட்டேன் அல்லவா, அவர்கள்லாம் எம்பெருமானை எதிர்த்து நின்றார்கள். ஆனால் நான் பாசுரத்துக்கு விஷயமாக எம்பெருமானை பற்றி இருக்கேன், அதனால எனக்கு கொஞ்சமும் கஷ்டம் என்றே கிடையாது, அவர்களுக்கு கொஞ்சமும் சுகங்கிறதே கிடையாது, கஷ்டமே இருக்கு. ஆனால் எனக்கு கொஞ்சமும் கஷ்டம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். என்னுடைய மனசையும் அபகரித்தவன், அவன் என்னுடைய வாக்கையும் அபகரிக்கும்படி ஹரி என்ற பெயரோடு கூட, ஹரினா சத்துரை ஒழித்தவன் மாத்திரம் இல்லை, என்னையும் அபகரித்தவன் அப்படிங்கிற அர்த்தத்தை பிள்ளான் சாதிக்கிறேன் பார்த்தோம். அப்போ கிருஷ்ணாவதாரத்தை இங்கு சொன்ன நம்ம போன பாட்டிலே பார்த்தோம்.
நான் இறையேனும் இடரில்லனே அப்படின்னு ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அழகாக அனுபவிக்கிறார். ஜெயத்ர வியாபார யோகாத்து அப்படிங்கிற, அதனால்தான் சுவாமி தேசிகனும் கூட இந்த பாசுரத்தினுடைய சாரத்தை சாதிக்கும் போது ஜெயத்ர வியாபார யோகா அப்படிங்கிறார். ஜெயிக்கக்கூடியவன் எம்பெருமானுடைய செயல்களை பார்த்தோம் என்றால் எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியாக வெற்றித்தொடர் வெற்றி காரியத்தை செய்யக்கூடியவர். என்ன கிருஷ்ணன் போய் எத்தனையோ தேவர்கள்லாம் எதிர்க்க வந்து நிற்கிறா அப்படின்னா ஆத்மானம் மானுகம் மண்ணே அப்படின்லாம் சொல்லாமல் நேர போய் அவர்களுடைய சண்டை போட்டு அவர்களையும் ஜெயிச்சு நிற்கிறார். இது எல்லாமே ஆச்சரியமான லீலை. இதெல்லாம் விஸ்வபுராணத்திலையும் இந்த கதை இருக்குன்னு சொன்னேன். சிவனை கூட அழகா ஒரு விதமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கும் சண்டை போடுறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடையாது. அதாவது ஒண்ணு விழாதவனோட சண்டை போடுறத காட்டிலும் சில பேர் அழகா சொல்றா இதெல்லாம் வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை மாதிரி அப்படிங்கிற. ஏன்னு கேட்டனா ஒரு சமயம் வந்து தக்ஷ மகா யஜ்ஞத்துல இதே மாதிரிதான் சிவனுக்கும் பெருமாளுக்கும் சண்டை நடக்கிறதாக ஒரு கதை இருக்கு. பாகவதத்துல இல்ல, பாகவதத்துல தக்ஷ மகா யஜ்ஞத்துல வந்து சண்டை நடக்கும்போது பெருமாள் இல்ல அந்த இடத்துல, அப்புறம் தான் வர்றார், அப்புறம் வந்து அனுகிரகம் பண்றேன் இருக்கு. ஆனா சில இடங்கள்ல வேற சில இடங்கள்ல பெருமாள் வந்து தோத்து போறதா. அப்போ விஷ்ணு புராணத்துல சொன்னார் கொச்சிதேவ பலாயனம் அப்படிங்கிற, பெருமாள் ஓடுறார். அது ஒரு லீலைங்க. எப்படின்னு கேட்டானா இப்ப கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்ததுன்னா கணவன் தோக்குறதும் மனைவி தோக்குறதும் சகஜம். என்ன கேட்டா இதெல்லாம் பிரணயத்தினால வரக்கூடிய சண்டை, இந்த சண்டையில தோக்குறதுதான் கௌரவம். அதனால சில சமயம் பகவான் வந்து தான் தோக்குற மாதிரி இருப்பார், பிராட்டி கிட்ட இருக்க மாதிரி. மீது இவர்கிட்ட ஒரு பக்தன்கிற ரீதியில அவர் இருந்தா நினைச்சுக்கோங்களேன், அந்த பக்த பாவத்தை அவருக்கு உண்டாக்குவதற்கோ இல்ல உண்டாக்கினதுக்கோ ஏதோ ஒன்றுக்காக அவர் தோற்ற மாதிரி அபிநயம் பண்றது உண்டு. பிள்ளை கிட்ட அப்பா தோற்ற மாதிரி தான் யானை மாதிரி அப்பா இருந்துட்டு பிள்ளையை மேலே ஏத்தின்னு போறது இல்லையா. அதனால இன்னொருத்தர் வந்து என்னை ஏத்தின் மகனை ஏத்தி போறார். பிள்ளை அப்பா விஷயம் வேற, கணவன் மனைவி விஷயங்கிறது வேற. அதே மாதிரிதான் இவா ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரியான ஒரு லீலை இருந்தது அப்படின்னு சில பேர் இதை வந்து அனுசந்தானம் பண்ற வழக்கம். எதுவானாலும் சரி, இந்த ஆழ்வார்களும் சாய்ச்சதும் வியாக்கியானத்தில் சாய்ச்சதும் பார்த்தோம்னா கடைசியில இவர் வந்து ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ற சேவருவன். அதனால அதையெல்லாம் வச்சு பார்த்தோம்னா அதிகப்படியான ஒரு பெருமை அப்படிங்கிற பகவான காட்டில அதிக பெருமை இல்லாதபடி பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் அவாவாளுக்குரிய பெருமையும் இருக்கு, அது பெருமாள் கொடுத்த பெருமை. திரிபுரம் சென்ற பெருமையும் எல்லாமே பெருமாள் கொடுத்த பெருமை. அதை உண்டு இந்த தேவர்கள்லாம் இருக்கிற வரைக்கும் க்ஷேமமாக இருக்கார். அதன் மூலம் நாமளும் அதை உணர வேண்டியதா இருக்கு அப்படிங்கறத சொல்ற மாதிரி. அப்படி இருக்கிறதுனால நாம் குறை இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது இருந்து. அதனாலதான் ஜெயிக்கிற வியாபார யோகா, ஜெயிக்கும்படியான தொழில்களை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு இந்த ஒரு ஆச்சரியமான ஒரு அந்த பானாசுரனா வேற யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு அவனே சொல்றான், யாரும் ஜெயிக்க முடியல என்னன்னு. அந்த பானாசுரனை காப்பாற்றுறேன்னு வந்து சிவனையும் ஜெயிச்சவர், அவனுடைய மகனையும் ஜெயிச்சவர் அப்படின்னு சாமானிய நூற்றந்தாதிரியும் மோடியும் வெப்பும் அப்படிங்கிறார் அப்படின்னு. நீ என்ன யார் யாரோ வந்தாவா, வெப்புதான் அந்த ஜுரம், மோடினா துர்கை, யார் யாரோ யுத்தத்துக்கு வர எல்லாரையும் ஜெயிச்சவன் அப்படின்னு. வானன் பிழை பொறுத்த என் தீர்க்கன் அப்படின்னு முடிக்கிறார். அதுல வானாசுனா கடைசியில உயிருக்கு பிச்சை கொடுத்து அவனுக்கு அபராத சாபனமும் அவன் வந்து தப்புங்கிற அவனை உணரச் செய்து அவனுடைய பிழையை பொறுத்த தீர்க்கன் என்பெருமான். அந்த மாதிரி எல்லாருமே கொல்லணுங்கிறது கடைசியில் பானாசுர யுத்தத்துல யாரையும் கொல்லலையே, அக்னியையோ இல்ல கந்தனையோ இல்ல சிவனையோ இல்ல பானாசனையோ யாரையுமே கொல்லல. அதனால்தான் வாழன் பிழை பொறுத்த என் தீர்த்தன் அப்படிங்கிற அப்படி எம்பெருமானுடைய அந்த பெருமையை இங்க நம்ம பார்த்தோம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.